ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கட் ஆஃப் நம்ம வந்து ரெண்டு மூணு வீடியோவாக கட் ஆஃப் அனாலிசஸ் பார்த்துட்டுருக்கோம் ரேங்க் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம் இதில் பிசி கம்யூனிட்டிக்கான ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் ஒவ்வொரு கட் ஆஃப்லேயும் எவ்வளோ ரேஞ்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பிசி கம்யூனிட்டியில் அப்படிங்கிறது பார்த்தலாம் அதாவது இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஒன் அண்ட் அபவ் ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒன் நைன்ட்டி ஒன் நைன்டி அபோ ஆய் நூற்றி தொண்ணூற்றி மார்க்குக்கு மேலே வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஓகேவா அதில் வந்து பிசி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கரண்ட் இயரில் இப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க நூற்றி தொண்ணூற்றோரு மா கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே அதில் பிசி ஸ்டூடெண்ட்ஸு மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி மூணு பேர் இருந்தாங்க அப்போது டோட்டலாக டோட்டலாகவும் சரி அல்லது பிசி கேண்டேட்ஸினுடைய க நெம்பர்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அப்போ வந்து பிசி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வருஷம் வந்து பிசி கேண்டிடேட்ஸு கம்மியாக இருக்காங்க அதனால் கட் ஆஃப் சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு ப்ரிடிக் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பர்சன்ட் வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து ஒரு கொஞ்சம் குறையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் நமக்கு கிடைக்கிது ஓகேவா இப்போ இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி தொண்ணூறு மார்க்குக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் நூற்றி தொண்ணூறு மார்க்குக்கு மேலே கட்டாக வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் அதில் பிசி ஸ்டூடெண்ட்ஸு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு பேர் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் லாஸ்ட் இயரில் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தாறு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நூற்றி தொண்ணூறுக்கு மேலே வந்து கட் ஆஃப் வாங்கியிருந்தாங்க ஆனால் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நா ஐநூற்றி நாற்பத்தி மூணு கேண்டிடேட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து அந்த கட் ஆஃபில் இருந்தாங்க பிசி கேண்டிடேட்ஸு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வருஷம் அதிகமாயிட்டாங்க ஓகேவா ஸோ இந்த வருஷம் அதிகமாயிட்டாங்க இருந்தாலும் நமக்கு வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு லிஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் கம்யூனிட்டி பேஸும் பிசி கம்யூனிட்டிலையும் கொஞ்சம் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி அதிகம் அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அந்த குரூப்பில் வந்து கட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து மேக்ஸிமம் இந்த வருஷம் வந்து அதிகமாக சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஐடியா நமக்கு தெரியுது ஓகேவா ஸோ இதே மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா கட் ஆஃபுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன் இதை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஓகேவா லாஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இப்போ நூற்றி ஐம்பது கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே 150 அண்ட் ஃபிஃப்டி மார்க்ஸ் கட் ஆஃபுக்கு மேலே அண்ட் எபவ் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் கரண்ட் இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது இருக்காங்க அதில் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஓகேவா ஸோ மேரால் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலேயே இருக்காங்க ஆனால் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸு நூற்றி ஐம்பது மார்க்குக்கு மேலே கட் ஆஃப் எடுத்திருந்தாங்க கரண்ட் ஆனால் பிசி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் பதினெட்டாயிரத்தி நூற்றி பதினாலு ஸோ மோரார்லேஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஓகேவா ஸோ கொஞ்சம் தான் லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறஞ்சிருக்கு அப்படிங்கிறனால அதான் லாஸ்ட் இயர் வந்து பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேரோ நூற்றி ஐம்பது மார்க்குக்கு மேலே வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகம் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்ப இருந்தாலும் நமக்கு அதனால் நமக்கு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து குறையவோ ஒரு மார்க் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாகவோ குறைகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாஸ் நமக்கு தெரியுது ஓகேவா இதுதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு அனலிஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேவா ஸோ நமக்கு எந்த ரேஞ்சில் நமக்கு பிசி கம்யூனிட்டிஸ்க்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரி கட் ஆஃப் வச்சு பார்க்குறப்ப இப்போ எந்த ஒரு கட் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ஞ்சுக்கும் பிடெக் ஐடிக்கும் ஒரு கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டியான ஸ்டூடெண்ட்ஸினுடைய கட் ஆஃப் வந்து எப்படி சேஞ்சஸ் வரலாம் அப்படிங்கிறது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட்டு தான் ஒரு மார்க்கு தான் வந்து இன்க்ரீஸாகவும் டிக்ரீஸாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில மார்க்கு கேட்டகரி பார்க்குறப்போ எந்த சேஞ்சும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 பாயிண்ட்டு நமக்கு கிடைக்கிது ஓகேவா ஸோ இந்த அனாலிசிஸும் நீங்கள் வச்சுக்கோங்க இதுக்கும் இதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து எந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் நமக்கு கிடைக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து அந்த நீங்கள் எதிர்பார்க்குற குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரான்ச் எடுத்திருந்தாங்க நமக்கு எப்படி எடு கிடைக்குமா அப்படின்னா அந்த ஒரு மார்க் ஒன் மார்க் டூ மார்க் ஸ்கூலில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வர முடியும் ஓகேவா ஸோ இந்த ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்